அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்று நாங்கள் சூனியம் சோதிடம் என்றால் என்ன என்பதை பார்ப்போம். இவைகள் அனைத்தும் உண்மையிலே மார்க்கத்திலே தடுக்கப்பட்ட சைத்தானியத்தான செயல்களாகும். இது மனிதனுடைய அகீதாவிலே நம்பிக்கையிலே களங்கத்தை ஏற்படுத்துகிறது. உண்மையான கொள்கைக்கு எதிரான விடயங்களாகும். ஏனென்றால் இவைகள் சிறுக்கான விடயங்களை கொன்றே ஏற்படுகின்றது. அரபு மொழியிலே சூனியத்துக்கு சிஹர் என்று சொல்லப்படுகிறது. இவ்வாறு சொல்வதற்கான காரணம், பார்வைகளுக்கு புலப்படாத மறைவான விடயங்களை கொன்றும் இது ஏற்படுகிறது. இந்த சூனியம் என்றால் மந்திர மாயாஜால வார்த்தைகள், மருந்துகள், புகை போன்றவைகளாகும். இதற்கு யதார்த்தம் உண்டு. இதன் மூலமாக மனிதர்களுடைய உள்ளங்களிலே தாக்கம் ஏற்படுகிறது, உடம்புகளிலே தாக்கம் ஏற்படுகிறது. இதனால் ஒருவர் நோயாளியாக மாறிவிடலாம், அல்லது மரணித்து விடலாம், அல்லது கணவன் மனைவிக்கிடையிலே பிரிவினை ஏற்படுகிறது. சூனியம் இவ்வாறு ஏற்படுவதற்கு காரணமாக இருந்தாலும் அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலாவுடைய கதிரின்படியே விதியின்படியே அது ஏற்படுகிறது. இது உண்மையிலே சைத்தானியத்தான செயலாகும். அதிகமானவர்கள் சிறுக்கு வைப்பதன் மூலமாகத்தான் இதனை அவர்கள் செய்கின்றார்கள். அல்லாஹு தஆலாவுக்கு இணையை வைப்பதன் மூலமாகத்தான் இந்த சிறுக் போன்ற விடயங்களை செய்கின்றார்கள். இதனால்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிறுக்கை இந்த சூனியத்தோடு சேர்த்து சொல்லியிருக்கின்றார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், இஜ்தனிபு அஸ்ஸப அல் மூபிகாத், அழிவை ஏற்படுத்தக்கூடிய ஏழு விடயங்களை தவிர்த்து கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள். அப்பொழுது சஹாபாக்கள் கேட்டார்கள், காலு ஒமாஹிய கால அல் இஷ்ராக்கு பில்லா வஸ்ஸிஹர். சஹாபாக்கள் கேட்டார்கள், அழிவை ஏற்படுத்தக்கூடிய அந்த ஏழு விடயங்கள் என்ன என்று சொன்னார்கள் கேட்டார்கள். அதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அல் இஷ்ராக்கு பில்லாஹ், அல்லாஹு தஆலாவுக்கு இணை வைப்பது, வஸ்ஸிஹர், சூனியம் செய்வது என்று சொன்னார்கள். அந்த ஏழு விடயங்களிலே முக்கியமான இரண்டாக இந்த இரண்டையும் குறிப்பிட்டார்கள். அல்லாஹு தஆலாவுக்கு இணை வைப்பது, சூனியம் செய்வது. இந்த சூனியம் அல்லாஹு தஆலாவுக்கு இணை வைப்பிலே சிறுக்கிலே ஏன் சேர்ந்து விடுகிறது என்பதை நாங்கள் பார்க்கும் பொழுது, முதலாவதாக சூனியம் செய்வதற்காக சைத்தான் பயன்படுத்தப்படுகிறது. சைத்தானுடைய உதவி நாடப்படுகிறது. ஏனென்றால் இந்த சைத்தான் தான் சூனியத்தை கற்றுக் கொடுக்கிறான். அல்லாஹு தஆலா சூரத்துல் பக்ரா 102வது வசனத்திலே கூறுகின்றான், ولكن الشياطين كفروا يعلمون الناس السحر. என்றாலும் சைத்தான்கள் அல்லாஹ்வை நிராகரித்து மக்களுக்கு சூனியத்தை கற்றுக் கொடுத்தார்கள் என்று சொல்லி காட்டுகின்றான். இரண்டாவதாக, இந்த சூனியம் செய்யக்கூடியவர்கள் மறைவானவற்றை அறிவதாக வாதிடுகின்றார்கள். தாங்கள் மறைவான விடயங்களை அறிவதாக கூறுகின்றார்கள். அல்லாஹு தஆலாவோடு அதனையும் இணையாக்குகின்றார்கள். இது அல்லாஹு தஆலாவை நிராகரிப்பதாகும். அதேபோன்று வழிகேடான ஒரு விடயமாகும். அல்லாஹு தஆலா சூரத்துல் பக்ரா 102வது வசனத்திலே கூறுகின்றான், ஒலகத் அலிமு லமன் இஷ்தராஹு மா லஹு ஃபில் ஆகிரதி மின் ஹலாக். நிச்சயமாக அவர்கள் சூனியத்தை விலை கொடுத்து வாங்கி கொண்டவர்களுக்கு மறுமையில் யாதொரு பாக்கியமும் இல்லை என்பதை அவர்கள் நன்கறிந்துள்ளார்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகின்றான். இவ்வாறு சூனியத்துடைய நிலை இருப்பதனால் இஸ்லாமிய அகீதாவை தகர்த்தெறியக்கூடிய நிராகரிப்பும் இணை வைத்தலும் என்பதில் எவ்விதமான சந்தேகமும் இல்லை. எனவே சூனியம் செய்யக்கூடியவர்களை ஒரு இஸ்லாமிய நாட்டிலே, இஸ்லாமிய ஆட்சி நடைபெறக்கூடிய இடங்களிலே கொலை செய்வது கடமையாகும். பெரும் சஹாபாக்களும் அவர்களை கொலை செய்திருக்கின்றார்கள். ஆனால் இன்று மக்களை நாங்கள் பார்க்கும் பொழுது சூனியம் மற்றும் சூனியக்காரனின் விடயத்திலே அலட்சியமாக இருக்கின்றார்கள்.
சிலர் அதை பெருமைக்குரிய ஒரு கலையாக நினைக்கின்றார்கள். சூனிய மந்திரம் செய்யக்கூடியவர்களுக்கு பெரும் பெரும் சன்மானங்களை கூட வழங்குகின்றார்கள். இவர்கள் காட்டக்கூடிய மந்திரம், சூனியம், மாயாஜாலம் போன்றவற்றை பார்ப்பதற்காக, கண்டுகளிப்பதற்காக நூற்றுக்கணக்கான, ஆயிரக்கணக்கான மக்கள் ஒன்று சேர்கின்றார்கள். உண்மையிலே இவர்கள் இவ்வாறு இதற்கு ஒன்று கூடுவதற்கான காரணம், இதிலே இவர்கள் நம்பிக்கை வைப்பதற்கான காரணம், இவைகளிலே தங்களுடைய ஈமானை பறிகெடுப்பதற்கான காரணம் இவர்கள் மார்க்க விடயங்களிலே அறிவின்மையாகும். மார்க்கத்தை பற்றி சரியான முறையிலே கற்றுக்கொள்ளாமல் இருப்பதாகும். இஸ்லாத்தினுடைய அடிப்படைகளை பற்றி சரியான முறையிலே அறிந்து கொள்ளாமல் இருப்பதாகும். இதனாலே இவர்கள் இவைகளுக்கு அடிமையாகி விடுகின்றார்கள். இவைகளிலே தங்களுடைய ஈமானை பறிகொடுத்து விடுகின்றார்கள். இதன் தொடரான அடுத்ததாக சோதிடம் பற்றி இன்ஷா அல்லாஹ் அடுத்த பாடத்திலே நாங்கள் பார்ப்போம். அதற்கு உள்ள ரஹ்மான் நமக்கு உதவி செய்வானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.